ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேல்யூ ஒரு அரேயில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு டைப் ஆஃப் அரே கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து அரே ஆஃப் நம்பர்ஸ், 7, 6 அப்படின்னு அரே ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்றது இருக்குது. இன்னொரு அரே வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லேயும் டிஃப்ரெண்ட்டான பில்டின் மெத்தட்ஸ் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அரே 1 அப்படின்றத பார்த்தோன்னா, அரே ஆஃப் நம்பர்ஸ் இல்லைன்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான டைப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு பில்டின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து இன்க்ளூட்ஸ், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கன்சோல் பண்ணுறோம் இந்த அரே 1க்குள்ளே இருக்கிற இன்க்ளூட்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே இப்போ நான் வந்து 7 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ண போகுதுன்னா, இந்த அரேக்குள்ளே 7 அப்படிங்கிற வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இந்த வேல்யூ இருந்தால் ட்ரூன்னு ரிட்டன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டன் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே ட்ரூ அப்படின்னு வந்திருக்கேன்னா 7 அப்படிங்கிறது இந்த அரேயில் இருக்குது. ஓகே, இன்கேஸ் நான் 6 கொடுக்குறேன், ட்ரூ அப்படின்னு ரிட்டன் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் 10 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன், இதை ரன் பண்ணும்போது ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டன் ஆகுது. ஏன்னா இந்த 10 அப்படின்ற வேல்யூ இந்த அரே 1க்குள்ளே இல்லை. ஓகே, ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுனா, வெறும் ட்ரூவாக ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டன் பண்ணும், ஆனால் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத ரிட்டன் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் பில்ட்டினாக இருக்கிற இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுன்னா, இதே மாதிரி ஒரு வேல்யூவை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்பரோ ஸ்ட்ரிங்கோ அக்செப்ட் பண்ணும். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இந்த அரேக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, இருந்தால் அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அப்படின்னா -1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து 6 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, 0, 1 அப்படின்னா 1 அப்படின்றது இந்த 6ஓட இண்டெக்ஸ், 1 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகணும். இதை ரன் பண்ணுவோம், 1 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இன்கேஸ் இங்கே 5 அப்படின்னு கொடுக்குறோம், இதை ரன் பண்ணும்போது 2 அப்படின்றது ரிட்டன் ஆகிருக்குன்னா 2 தான் இந்த 5ஓட இண்டெக்ஸ். ஓகே, இன்கேஸ் இப்போ நான் 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது -1 அப்படின்னு ரிட்டன் ஆகிருக்கு. ஏன்னா வந்து 10 அப்படிங்கிறது இந்த அரேக்குள்ளே கிடையாது. ஸோ அதனால் -1 அப்படிங்கிறது ரிட்டன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஓகேங்களா? இஃப் கிரேட்டர் தென் -1. ஸோ -1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். லெட் ஓகேவா? ஸோ இது ரெண்டு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல கொடுத்துடலாம். இந்த இண்டெக்ஸை இந்த வேரியபிளுக்கு பதிலாக, ஸோ இந்த வேரியபிளை இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, 10ஓட இண்டெக்ஸ் வந்து -1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு, அதாவது இந்த வேல்யூ வந்துட்டு இந்த அரேக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸ் ரிட்டன் ஆகும், இல்லைனா -1 ரிட்டன் ஆகும். ஓகேங்களா? ஸோ -1 இல்லாதப்போ அந்த நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் இந்த கோட் பண்ணுது. இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ -1 வந்திருக்கு, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகவே இல்லை, அதனால தான் அலர்ட் வந்து வரலை. இன்கேஸ் இப்போ நான் 6 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ நம்பர் ஃபவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ் இஸ் 1 அப்படின்றது அலர்ட் ஆகிருக்கு, ஏன்னா வந்து 6ஓட இண்டெக்ஸ் 1. ஓகேவா? சரி, ஸோ இப்போது அரே ஆஃப் நம்பர்ஸ் இல்லை அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கில் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றத எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபைண்ட் அண்ட் ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதான் அந்த ஃபைண்ட் மெத்தட். இது வந்து ஒரு கால் பேக்கை அக்செப்ட் பண்ணும். கால் பேக் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதோட ஆர்கியூமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அப்படின்றது கொடுத்துருவோம். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு எலமெண்ட்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு
ஸோ கன்சல்ட் பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னா இந்த அரேயில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக வந்து ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது வந்து இண்டெக்ஸ், ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸில் வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட இண்டெக்ஸும் வந்து இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஃபைன் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த வேல்யூ என்னென்னா ஃபவுண்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே சில கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கொடுத்துருக்கிற இந்த அரேயில் வந்து அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? கொடுக்கும்போது இந்த ஃபவுண்ட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 1 அப்படின்ற இந்த வேல்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அப்போது கரண்ட் எலமெண்ட் என்ன இருக்கோ அது வந்து இந்த ஃபவுண்ட் வேல்யூ அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிட்டு இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோன்னா, ஸோ எப்போ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகுதோ அப்போது இந்த ஃபைன் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இங்கே அன்டிஃபைன் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம ரிட்டன் ட்ரூவோ இல்லை ஃபால்ஸோ கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் நம்ம கண்டிஷன் ஆட் பண்ணணும். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்ப்போம். இஃப் எலமெண்ட் டாட் நேம் வந்து 2 அப்படின்னு இருந்தால் நம்ம ட்ரூ ரிட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக ட்ராவர்ஸ் பண்ணு. இன்கேஸ் வந்து வேல்யூ அப்படிங்கிறது 2 இருந்துச்சு அப்படின்னா இந்த எலமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் கிடைக்காது. இண்டெக்ஸ் வேணும்னா இந்த இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு வச்சுட்டு ஓகே. இந்த மாதிரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ 1 அப்படிங்கிறது இந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ், அதுக்கப்புறமா இந்த எலமெண்ட் வந்து ரிட்டன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபுல் எலமெண்ட்டும் இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூ தேவையில்லை, ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா ஃபைண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து தனியாக இண்டெக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ 2 அப்படிங்கிறது இந்த நேம் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ஃபவுண்ட் வேல்யூக்கு பதிலாக ஃபவுண்ட் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது இண்டெக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆகிருக்கு. 1 அப்படிங்கிறது தான் இந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ். இன்கேஸ் 4 அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? இதை ரன் பண்ணும்போது 4 இண்டெக்ஸ் வந்து 3. ஸோ இது ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.